Good day friends, this is Ramaswamy, President and National Head of Zeebu Share and Wealth Management Private Limited. Welcome back to yet another video about investments and share trading. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன எனக்கு தேவை அப்படிங்கிறது தான். பேசிக்காக பணம் தான் தேவை. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரூட்டை மட்டும் இப்போது தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக ஒரு புரோக்கர் ஜீபுகிட்ட வந்தீங்க அப்படின்னா, ஷேர் ட்ரேடிங்க்கு நீங்கள் வந்து ஷேரில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ இது கேஒய்சி எல்லாமே வந்து ஆஸ் பர் த கம்ப்ளைண்ட்ஸ், செபி கம்ப்ளைண்ட்ஸ் படி என்னென்னலாம் நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. மேபி இன்னைக்கு ஜென்ரலாக வந்து டிஜிட்டல் கேஒய்சி வந்துருச்சு. இஃப் யுவர் மொபைல் நம்பர் ஒரு ஆதார் நம்பரோட உங்கள் மொபைல் நம்பர் லிங்காக இருந்தால் நீங்கள் டிஜிட்டல் கேஒய்சி பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் கேஒய்சி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அந்த ரிக்குயர்மெண்ட் அப்படின்னா, உங்களோட ஜென்ரலாக உங்களோட ஆதார் நம்பரு, உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஃபாதர் நேமு, மதர் நேமு, உங்கள் இமெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுறாங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அப்படி கிடையாது, ரெண்டு அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ரெண்டாவது வந்து டிமேட் அக்கௌண்ட்டு. என்ன வித்தியாசம், ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? நான் ஒரு டாக்குமெண்ட் தானே கொடுத்தேன், எப்படி எனக்கு ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் ஆச்சு? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம், ரெண்டும் ஒன்று தான். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து உங்களோட பேங்க்கோட எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி. உங்கள் பேங்க்கில் எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பணம் போடுவோம். பணம் போட்டால் பாஸ்புக்கில் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி போட்டு வரவு வச்சு உங்களுக்கு கிரெடிட் கொடுத்து காட்டிடுவாங்க. பணத்தை நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க, செக் போட்டு விட்ரா பண்ணுறீங்க, இல்லை ஏடிஎம் விட்ரா பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிவிட்டு உங்கள் பேலன்ஸை காட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ப்ராசஸ். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ப்ராசஸ் மாதிரியே தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ப்ராசஸ். ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு முதல்ல நான் ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட் யார் கூட இருக்கும், மெம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் கூட இருக்கும். மெம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் யார், ஜெபு, லைக் ஜெபு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜெபுவில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்கள் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணிடுறீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபண்ட்ஸை இன்வெர்ட் பண்ணோன்னே கிரெடிட் பேலன்ஸ் காட்டுவாங்க. உங்களை ஃபண்டிங் உங்களோட பையிங் பவர் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜெபு என்ன பண்ணும் அப்படின்னா, 1 lakh ஷேர்ஸை நீங்கள் பை பண்ணுறதுக்கான லிமிட்டை வந்து உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு கம்பெனி, நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இந்த கம்பெனி நான் பை பண்ணல சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல, நான் வந்து ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 1000 rupees அந்த ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா, நான் 1 lakh rupees 100 ஷேர் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் டெர்மினல் நாங்கள் கொடுத்துருவோம், மொபைல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவோம், ஆஸ் வெல் அஸ் வெப் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை போய் செலக்ட் பண்ணி ஒரு 100 shares பை பண்ணணும்னா, நீங்கள் 100 shares லிமிட் ஆர்டராகவோ அந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ மார்க்கெட் ரேட் போட்டோ நீங்கள் உங்களால் பை பண்ணிட முடியும். சரி, இது வரைக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ரோல் வந்து பிளே ஆகும். இதோட அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ரோல் வந்து முடிஞ்சு போயிடும். சரி, நான் ஷேர்ஸை பை பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, கிளியரிங் ஹவுஸ், கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட். நான் யார்கிட்டருந்து வாங்குறேங்கிறது ஜென்ரலாக எனக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்து ஜெபுவில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், பணத்தை போட்டேன், ஆர்டர் பண்ண ஷேர்ஸை பை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்துடும். அங்கே என்ன நடந்துடும் அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் நோட் ஜென்ரேட் ஆகிடும். அந்த கான்ட்ராக்ட் நோட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் நம்பர் இருக்கும், ஒரு ட்ரேட் நம்பர் இருக்கும், என்ன ஷேர் நான் பை பண்ணேன் இருக்கும், என்ன டைமில் ஆர்டர் போட்டேன் இருக்கும், எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணேன் இருக்கும், அதுக்கான ப்ரோக்கரேஜு, டேக்ஸு, டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நான் என்ன ஷேர், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினேங்கிறது இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் நோட் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜென்ரேட் ஆகி உங்களோட இமெயில் ஐடிக்கு ட்ரிகர் ஆகிடும். முடிஞ்ச உடனே இந்த ஷேர் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும். எப்படி டெலிவரி ஆகும் அப்படின்னா, நான் வாங்குறேன், நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தர் விற்றுருப்பாங்க இல்லையா, அந்த வித்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெலிவரி கொடுத்துருப்பாங்க. என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர் வருமா அப்படின்னா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர் வராது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட், டிமெட்டீரியலைஸ்டு மோடில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டு. இந்த டிமேட் அக்கௌண்ட்டும் என் பேரில் தான் இருக்கும். எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இப்போ நீங்கள் ஜீபுல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிக் கிளைண்ட் கோட் யூசிசின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்லேயும் ஒரு கிளைண்ட் ஐடி இருக்கும், டிபிஐடி கிளைண்ட் ஐடின்னு சொல்லுவோம். டிபிஐடி அப்படின்னா என்னென்னா, டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் ஐடி கிளைண்ட் ஐடி, ரெண்டு இருக்கும். டிபிஐடி கிளைண்ட் ஐடி அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா, டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் யார் அப்படின்னா, நாங்கள் ஜெபு இஸ் அ டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட். இந்தியாவில் எத்தனை டெபாசிட்ரி இருக்குன்னா, 2 டெபாசிட்ரி இருக்குது. ஒன்று சிடிஎஸ்எல், இன்னொன்று என்எஸ்டிஎல். சிடிஎஸ்எல்னா சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட், ரெண்டாவது என்எஸ்டிஎல் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட். இந்த ரெண்டு தான் இந்தியாவில்
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பெர்மிட் பண்ண ரெகுலேட்டட் பண்ண ஒரு டெபாசிட்ரி சர்வீசஸ் கொடுக்குற கம்பெனிஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து டெபாசிட்ரி சர்வீசஸ் கிளைண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் கிளைண்ட்டுக்கும் சரி யாராக இருந்தாலும் ஒரு டிமெட்ரலைஸ் மோடில் நம்ம என்ன பண்ணுமா இருந்தாலும் இந்த ரெண்டு டெபாசிட்ரியில் ஏதாவது ஒரு டெபாசிட்ரியில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் மெம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸே செஞ்சு கொடுத்துருவாங்க. தனியாக போய் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் தனியாக ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணும் டிமெட் அக்கௌண்ட் தனியாக ஓப்பன் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சரி, இந்த ஷேரை நான் வாங்கிட்டு அந்த ஷேர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா என்னோட டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன சார், அதுக்குள்ளே என்னென்னலாம் போய் உட்காரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கோ, ஷேர்ஸு, பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸு, கோல்டு சில்வரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்க்குலேட் பண்ண SGB சவரின் கோல்டு பாண்ட் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். சரி சார், நான் வந்து ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இந்தியாவில் நீங்கள் என் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் என் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம், எந்த புரோக்கர் கூட வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். சரி, டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷேர்ஸை நான் வந்து வேற ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும். அதுக்கு பேர் ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஜென்ரலாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் புக்லெட் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்கரை ஜேபுக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் சென்ட் யூ எ டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் புக்லெட்டு. அந்த புக்லெட்டில் நீங்கள் எந்த டிபி ஐடிக்கு நீங்கள் ஷேர்ஸை மாற்றணுமோ, என்ன ரீசனுக்காக மாற்றணுமோ அதை ஃபில் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டார்கெட் ஐடிக்கு நாங்கள் வந்து இந்த ஷேர்ஸை உங்களோட கன்ஃபர்மேஷன் மேபி அதுக்கு எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, நம்ம ரொம்ப அதுக்குள்ளே போக வேண்டாம். உங்களுக்கு உங்களோட ஓடிபி, உங்களோட கன்ஃபர்மேஷன், ஓரல் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வாங்கிட்டு ஜெபு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க டார்கெட் ஐடிக்கு அந்த ஷேர்ஸை ஆஃப் மார்க்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆஃப் மார்க்கெட் இல்லாமல் அப்படின்னா மார்க்கெட் ட்ரான்சாக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி இல்லாட்டி இன்றைக்கி வந்து இடிஸ் வந்துருச்சு, எலக்ட்ரானிக் டிஐ ஸ்லிப்ஸ் வந்துருச்சு. ஸோ ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் மார்க்கெட்டில் செல் பண்ண ஷேர்ஸை உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து யார் பை பண்ணாங்களோ அவங்களுக்கு இங்கே வந்து மாற்றிடுவாங்க. சரி, நான் வந்து மைனர் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா மைனர் பேரில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் மைனர் பேரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஷேர்ஸை வாங்கி சொத்து மாதிரி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பையன் பேர்லேயோ பொண்ணு பேர்லேயோவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை கொண்டு வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட மேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். நான் வந்து ஒரு 100 ஷேர் வாங்கினா 50 ஷேர் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் 50 ஷேர் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் போகணும்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரி, நீங்கள் வந்து மைனர் பேரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து நாமினி மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். நாமினி ரொம்ப 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 முக்கியம். நாமினி ஆட் பண்ணிவிட்டு எத்தனை நாமினி வேணாலும் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபு இல்லை உங்கள் ஹஸ்பண்டு இல்லை உங்கள் பையன் பொண்ணு உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் 4 பேர்த்தையுமே நாமினியை ஆட் பண்ணி நீங்கள் வந்து பர்சன்டேஜையே டிசைட் பண்ணிடலாம். 40% என் ஒய்ஃபுக்கு, பாக்கி 60% என் 3 பிள்ளைங்களுக்கு, 20 20 20. ஸோ இந்த மாதிரி டிசைட் பண்ணி நீங்கள் நாமினியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு நாமினியை ஆட் பண்ணி நீங்கள் 100% கொடுக்கலாம். ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் இது தான். ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் எ கைண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கிற உங்களோட அசட்ஸை ஹோல்ட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லாக்கர். தட்ஸ் இட். இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் வேணும் இந்த டாபிக் பற்றியே, எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.